ஹலோ ஹீவர்ஸ் கரோனா வைரஸை விரட்டுவால் மீனாட்சி எனவும் வைகை ஆற்றில் இறங்குவார் அழகர் எனவும் மதுரை மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் இந்த தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று கரோனா கட்டுப்பாடு மக்களுக்கு மட்டுமல்ல என்றார் அந்த மதுரைவாசி அவருடைய கவலை எல்லாம் மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் தன்னை போன்ற பக்தர்களை எப்போது அனுமதிக்கப் போகிறார்கள் என்பதுதான் எப்படி பார்த்தாலுமே மே ஏழாம் தேதி வைகை ஆற்றில் கல்லழகர் இறங்குவதும் உலக பிரசித்தி பெற்ற அத்திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவதும் நடந்தே தீரும் அதற்குள் இந்த கரோனாவை உலகத்தை விட்டு விரட்டி விடுவால் அன்னை மீனாட்சி என பெரிதும் நம்பிக்கையோடு சொன்ன அந்த அம்மன் பக்தர் தினமும் ஆறு கால பூஜைகள் மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கின்றன மேலும் உலக நலனுக்காக நாள்தோறும் பஞ்சகவி அபிஷேகம் செய்யப்படுகிறது இடர்கள் அனைத்தும் விலகுவதற்காக திருநீற்று பதிகமும் பாடப்படுகிறது என்றார் பரவஸ்துடன் ரூபாய் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மதுரையில் நடந்து வரும் பணிகளை கரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையான ஊரடங்கு உத்தரவால் முற்றிலும் நிறுத்திவிட்டனர் ஆனாலும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெளியே கிழக்கு சித்திரை வீதியில் கல் பதிக்கின்ற சாலை பணி உட்பட சகல பணிகளும் தடைப்படாமல் நடந்து வருகின்றன ஏப்ரல் பதினான்கு வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் வாசலில் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபது வரை பக்தர்கள் அனுமதிக்க தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது என்ற பழைய அறிவிப்பையே காண முடிந்தது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் இங்கே இத்தனை பேர் வேலை பார்க்கின்றார்களே என்று அங்கே மேற்பார்வையில் ஈடுபட்டிருந்தவிடம் கேட்டோம் இங்கே நீங்க பார்க்கிற எல்லாருமே வட மாநிலத்துக்காரங்க கரோனாவுக்கு பயந்து நிறைய பேர் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க சித்திரை திருவிழா வருதல்ல மிச்சம் இருக்கிற ஆட்களை வைத்து வேலை வாங்கிக்கிட்டு இருக்கோம் என்றார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இணைய கமிஷனர் நடராஜனோ கரோனா அச்சுறுத்தல் முற்றிலும் நீங்கி நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவெல்லாம் விளக்கப்பட்டு முறையான அரசு அறிவிப்பு வெளிவந்த பிறகுதான் சித்திரை திருவிழாக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்கின்றார் மதுரை சித்திரை திருவிழா ஆண்டாண்டு காலங்காலமாக நடைபெற்று வருகிறது கரோனா விரட்டப்பட்டு மே நான்காம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும் ஏழாம் தேதி அழகர் வைகை ஆற்றில் இறங்குவார் என்பது மக்களின் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது மேலும் அழகர் ஆற்றில் இறங்குவது ஏன் பத்து நாள் விழாவின் சுவாரஸ்ய கதைகளையும் பார்க்கலாம் எல்லோருக்கும் ஐப்பசியில் தீபாவளி வரும் ஆனால் மதுரை வாசிகளுக்கு சித்திரையிலும் ஒரு தீபாவளி அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை அந்த அளவுக்கு மிக விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள் திருவிழா நடக்கும் பத்து நாட்களும் ஊரே திமிழோக்கப்படும் மதுரை மற்றும் சுற்றிலும் உள்ள ஊர்களில் இருந்து குடும்பத்துடன் புறப்பட்டு வந்து சேருவார்கள் சுமார் பத்து லட்சம் பேருக்கு மேல் ஒரே இடத்தில் கூடும் திருவிழா இது கல்லழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை சொல்வதற்கு முன் அவர் குடிக்கொண்டிருக்கும் அழகர் மலையின் சிறப்பையும் பார்க்கலாம் மதுரைக்கு வடக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை கம்பீரமாக காட்சி தருகிறது பார்ப்பதற்கு காலை வடிவில் இருப்பதால் இந்த மலைக்கு பாத்ரி என்று ஒரு பெயர் உண்டு தன்மேல் ஏவி விடப்பட்ட சாபத்துக்கு விமோசனம் கேட்டு யமதர்மன் இந்த மலைக்கு வந்து பெருமாளை வேண்டி தவம் இருந்தான் தவத்தை மேச்சி யமதர்மனுக்கு பெருமாள் சாப விமோசனம் தந்தபோது இதேபோல் இங்கேயே தங்கியிருந்து பூலோக பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று யமதர்மன் கேட்டுக்கொண்ட காரணத்துக்காக இந்த மலையில் பெருமாள் குடிக்கொண்டிருப்பதாக புராணம் சொல்கிறது எங்கும் இல்லாத சிறப்பாக இங்கு கல்லழகராக அவதாரம் எடுத்து எழுந்தருளியிருக்கும் சுந்தரராஜ பெருமாள் சங்கு சக்கரம் வில் வால் கதை என பஞ்சாயுதங்களுடன் காட்சி தருகின்றார் அது மட்டுமின்றி இங்கு மட்டும்தான் பெருமாளின் கையில் உள்ள சக்கரம் புறப்பட தயாராக இருக்கிறது பக்தர்களிடமிருந்து அபய குரல் வந்தால் கன நேரமும் தாமதிக்காமல் துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக சக்கரத்தை பிரயோகிய நிலையிலேயே வைத்திருக்கிறார் பெருமாள் மூலவருக்கு அடுத்தபடியாக அதிமுக்கியமானவர் சோலைமலைக்கரசராக விளங்கும் உற்சவர்தான் அபரஞ்சி என்ற அரிய வகை தங்கத்தால் ஆனவர் மலைக்கரசர் அபரஞ்சி என்பது தேவலோக தங்கம் என்பதால் இந்த பெருமாளையும் தேவலோக பெருமாளாக பூஜிக்கிறார்கள் உலகத்திலேயே அபரஞ்சி தங்கத்தினாலான பெருமாள் சிலைகள் இரண்டு இடங்களில்தான் இருக்கின்றன ஒன்று அழகர் கோயிலில் இன்னொன்று திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாத சுவாமி கோயில் மேலும் அழகர் ஆற்றில் ஏன் இறங்குகிறார் என்பதையும் பார்க்கலாம் சுதபஸ் என்ற முனிவர் நூபுரங்கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தார் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்தார் பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கண்டுக்காமலே இருக்க ஆத்திரமடைந்த துர்வாசர் மாண்டுகோபவ அவ்வாறென்றால் தவளையாக போக கடவாய் என சாபமிட்டார் உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோசனத்துக்காக வழிகேட்ட போது விவேகவதி தீர்த்தங்கரையில் நீ தவம் பண்ணி கொண்டிரு சித்தரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என சொல்லியிருக்கிறார் துர்வாசர் அதன்படி கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோசனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்கள் விவரிக்கின்றன சித்ரா பௌர்ணமிக்கு நான்கு நாள் முன்னதாக சித்திரை திருவிழா தொடங்குகிறது முதல் இரண்டு நாட்கள் கோயிலில் இருப்பார் அழகர் மூன்றாம் நாள் மாலை மதுரையை நோக்கி புறப்படுகிறார் ஆரம்ப காலத்தில் கோயிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்காநல்லூர் போய் சேர்வார் அங்கு அழகரை குதிரை வாகனத்தில் தூக்கி வைத்து அலங்காரம் செய்வார்கள் அழகருக்கு அலங்காரம் செய்யும் ஊர் என்பதால் அலங்கார நல்லூராக இருந்து பின்பு அலங்கா நல்லூராக மாறிப்போனதாக சொல்கிறார்கள் அலங்காநல்லூரிலிருந்து தேனூருக்கு வந்து வைகை ஆற்றில் இறங்கும் அழகர் அதன் பிறகு வண்டியூருக்கு வந்து மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பார் இதனால் மண்டூர் என அழைக்கப்பட்டு அதுவே மண்டியூகராகி பிறகு வண்டியூராகி போனதாம் கள்ளர் கொண்டை கொண்டையில் குத்தீட்டி கையில் வளைத்தடி இடுப்பில் ஜமதாடு என விதவிதமான ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி புறப்படுகிறார் கல்லழகர் அழகர் மலையிலிருந்து தங்கப்பல்லக்கில் புறப்பட்டு வரும் அவர் வழிநெடுக்க பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்படுகிற ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மண்டகப்படியலில் ஆசி வழங்கிவிட்டு நான்காம் நாள் இரவு தல்லாக்குளம் பெருமாள் கோயிலுக்கு வந்து சேர்கிறார் அதற்கு முன்னதாக மதுரை எல்லையான மூன்று மாவடியில் அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி களைகட்டுகிறது கட்டுகிறது நான்காம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் கல்லழகருக்கு அபிஷேகம் நடக்கும் இந்த அபிஷேகத்துக்கும் நூபுற கங்கையிலிருந்து தீர்த்த நீர் தலை சுமையாக கொண்டு வரப்படுகிறது அபிஷேகம் முடிந்ததும் அழகருக்கு அலங்காரம் இதிலும் கூட ஒரு நம்பிக்கை அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப் பட்டுப்புடவைகள் இருக்கும் கோவிலின் பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார் அவர் கையில் எந்த வண்ணப் புடவை சிக்குகிறதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்பட்டு அழகர் எந்த வண்ணப்புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தால் நாடு நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்கும்போது அழகர் என்ன கலர் பட்டுடுத்தி வரப்போகிறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஐந்தாம் நாள் பௌர்ணமி அன்று அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் இதற்கு தல்லா குளத்தை விட்டு கல்லழகர் கிளம்பியதுமே தண்ணீர் பீய்ச்சும் வைபவம் தொடங்குகிறது அந்த காலத்தில் அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைத்ததால் தூசி கிளம்பாமல் இருப்பதற்காகவும் வெப்பத்தை தணிப்பதற்காகவும் தண்ணீர் பீய்ச்சும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் காலப்போக்கில் தண்ணீர் பீய்ச்சுவது ஒரு முக்கிய வைபவமாக மாறிப்போனது அழகர் ஆற்றில் இறங்கி வண்டியூர் போய் சேரும் வரை இந்த வைபவம் கலகலப்பாக நடக்கிறது ஆற்றில் இறங்கும் அழகரை மதுரையில் உள்ள வீரராக பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பார் ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றி மரியாதை பண்ணிக்கொள்வார்கள் அதன் பிறகு மண்டூக முனிவருக்கு சாபு விமோசனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர் வழிநடுக்க வரவேற்பை பெற்றுக்கொண்டு ஐந்தாம் நாள் இரவு வண்டியூர் போய் சேருகிறார் அழகர் ஆறாம் நாள் அதிகாலையில் அழகருக்கு ஏகாந்த சேவை கலைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் கள்ளழகர் வண்டியூர் பெருமாள் கோயிலை வலம் வருவார் அதன் பிறகு சர்ப்ப வாகத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் அந்த மண்டபத்தில் தங்க கருட வாகனத்துக்கு மாறும் அழகர் அதாவது அங்கிருந்து மண்டு முனிவர் சாப விமோசனம் தருகிறார் பிறகு தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டபடி மண்டபத்துக்கு ஆறாம் நாள் இரவு வந்து சேர்வார் அன்றிரவு அங்கு தங்குகிறார் இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்தும் அழகர் ஏழாம் நாள் காலையில் அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கில் தல்லா குளத்திலிருந்து சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவார் அன்றிரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூ பல்லக்கில் ஜோடனை நடக்கும் எட்டாம் நாள் அதிகாலையில் பூ பல்லக்கில் மலை நோக்கி கிளம்பும் அழகர் பலுநெடுகு பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கொண்டு ஒன்பதாம் நாள் காலையில் அழகர் கோயிலே சென்றடைவர் பத்தாம் நாள் பயணக்கலைப்பு நீக்குவதற்காக உற்சவ சாந்தி அபிஷேகம் நடக்கிறது அத்துடன் சித்திரை திருவிழாவின் பத்து நாள் கொண்டாட்டங்கள் சுபமாக நிறைவுற்று மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிறது மதுரை அந்த காலத்தில் கல்லழகரின் பாதுகாவலராக வெள்ளையங்குன்றம் ஜமீன்தார் நியமிக்கப்பட்டிருந்தார் இன்று வரை அந்த ஜமீன் வாரிசுகள் தான் கல்லழகருக்கு பாதுகாப்பு இன்றும் ஜமீன்தார் வந்து அவருக்குரிய மரியாதைகள் வழங்கப்பட்ட பிறகுதான் கோயிலை விட்டு மதுரைக்கு கிளம்புவார் அழகர் அந்த காலத்தில் அழகருக்கு பாதுகாவலராக குதிரை பூட்டி சாரட் வண்டியில் அழகரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார் ஜமீன் இப்போது வண்டிதான் மாறியிருக்கிறது பத்து நாட்களும் அவர் அழகருடன் இருப்பார் இப்போதும் அதே வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எனவே இன்னைக்கு நாம கொரோனா வைரசை விரட்டும் மீனாட்சி மற்றும் அழகர் ஆற்றில் இறங்குவது ஏன் என்பதை பற்றியும் பார்த்தோம் மேலும் இந்த தகவல்களை பற்றியும் உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.